ஸோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கண்டென்ட்னா இருக்க போதுன்னா அந்த டாப் 3 சப்ளிமெண்ட்ஸ் விச் ஐ டேக். ஸோ இது ஒரு ஒரு சப்ளிமெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில்ட் ரிவ்யூவாக இருக்காது. லைக் இது வந்து ஆக்சுவலி நான் என்ன எடுக்கிறேன், நார்மலாக என்ன எடுக்கிறேன், ஸோ அதனால் லைக் எனக்கு என்ன யூஸு, லைக் நீங்களும் எடுக்கலாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்பல்சரியாக எடுக்கணும்னு நான் சொல்லலை. லைக் எப்படி சொல்லுது, நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. லைக் யாரும் நான் ப்ரொமோட் பண்ணல, யாரும் எனக்கு காசு கொடுத்து எதுவும் பண்ணல, என் காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து எனக்கு ஏன் என்ன லெவலில் அது யூஸ் ஆகுது, லைக் அதில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு, அது வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக இல்லை, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொல்கிறேன். ஸோ ஸ்டேடியம் நம்ம கண்டென்ட்களை போயிடலாம் போகலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் கேமரா வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஓ ஆமாங்க, இனிமேல் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ரிகவரி ஸ்டேட்டில் போகிறேன், கொஞ்சம் ரிகவரி பண்ணோம், எனக்கு கொஞ்சம் இன்ஜினியர் ரிகவரி பண்ணோம், கொஞ்சம் சேஃபாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எல்லாருமே. நம்மளும் நானும் சேஃபாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். கொஞ்சம் ப்ரொகசிவ் ஓவர்லோட் போகிறதுனால கொஞ்சம் லைட்டாக எனக்கு ப்ராப்பராக வந்து ஸ்மால் மைன்யூட் இன்ஜர் அது எப்போ ஆயிருக்கு. ஆனால் லைக் நான் பேசி நார்மல் பெயின் தான், ஒர்க் அவுட் பெயின் சொல்லி நான் விட்டுட்டேன். அப்படி போக போக ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்டர்னலாக அப்படிங்கையும் ஒழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை ரிகவரி பண்ணி ஆகணும். நான் வந்து ரொம்ப நாளாக ஃபிசியோ போகல, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக போகல ஃபிசியோவே. ஃபிசியோக்கே போய் 2 இயர்ஸ் ஆகுது. கம்பல்சரி நீங்கள் ஃபிசியோ போங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏதாவது பெயின் இருக்குது, சின்ன மைனூட் பெயின் இருக்கலாம் கூட கேளுங்க, யார்ட்டே கேளுங்க. லைக் என்ன ட்ரெயினர்ஸ் யார்ட்டே இருக்கவங்க கேளுங்க, அவங்க ரிகவரி சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஸ்ட்ரெச்சஸ் நான் டெய்லியுமே பண்ணுவேன், பண்ணியும் எனக்கு இதுமே ஆகுதுனால லைக் உங்களுக்கு ஓவர் வெயிட் போடுறதுனால ஈகோ லிஃப்டிங்கில் இது. இது நார்மலாக வந்து நம்ம ப்ரொகசிவ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுமாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து லைக் தவறு இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ டாப் 3 சப்ளிமெண்ட்ஸ் விச் ஐ டேக். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட், மஸ்ட் ஹேவ் சப்ளிமெண்ட் வந்து என்னன்னா வந்து ஐ கோ ஃபார் மல்டி விட்டமின். ஸோ நான் இதான் மசில் டெக்கு தான் எடுக்கிறேன், மல்டி விட்டமின். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ, மசில் டெக்குக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு டேஷும் இல்லை. நாமளாக நான் காசை கொடுத்து நான் வாங்கிடுவேன், என்னோடய காசை போட்டு என்னோடய உழைப்பில் நான் வாங்கியிருக்கேன். யாரும் என்ன ப்ரொமோஷனும் பண்ணல, ஒரு டேஷும் பண்ணல. ஸோ ஆக்சுவலி என்ன வந்து மசிலில் வந்து நம்ம வளரத்துக்கு வந்து நம்ம மல்டிவிட்டமின் கொடுக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் மல்டிவிட்டமின் மேலே மசில்லாம் வளராது. ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, இதில் வந்து ஆனால் ஆக்சுவலி இதில் வந்து என்ன இருக்குன்னா அம்யூனோஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலி எல்லாம் நிறையா இருந்துச்சு, ஸோ அதனால் இதை பிக் பண்ணேன். மசில் டெக் நீங்களும் இதாக பிக் பண்ணணும் நான் சொல்லலை, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இதனால் பிளாட்டினம் மல்டிவிட்டமின்னு சொல்லிட்டு பிளாட்டினம் போட்டுருந்து, பிளாட்டினம்காக எடுக்கலங்க. லைக் நிறைய இருக்குது சொல்கிறேன், ஓவர் 100% டெய்லி வேலை விட்டமின் சி அண்ட் இ இருக்குது. விட்டமின் சி ஒன்று இருக்குது, இதில் 135 mg இருக்கா? ஓகே, இ எவ்வளோ இருக்குது? 40 mg இருக்குது. அப்புறம் என்சைம்ஸ் அண்ட் மினரல்ஸ் காம்ப்ளெக்ஸ், அதான் அது கொஞ்சம் டைஜஸ்ட் லைக் சில மாத்திரை வந்து டைஜஸ்ட் ஆகாது. கொஞ்சம் சில அப்படியே நெஞ்சு மேலே இருக்கும், அப்படியே போடும்போது அப்படியே அந்த மாத்திரை ஸ்மெல்லாம் வரும், அது அப்படியே கொமட்டர் ஸ்மெல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து இது வேணாம். அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 18 விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. நீங்கள் 18 விட்டமின்ஸ் இருக்கா பார்ப்போம், வாங்கி பார்ப்போம். ஆமாம், நிறையா இருக்குது. அமினோஸ் இருக்குது, இல்லை 865 mg ஆஃப் அமினோ சப்போர்ட் இருக்குது. அமினோ நம்ம எடுத்து அமினோ ஆசிட் பிசிஏ தானே அதில் இருக்குது. அமினோஸ் இருக்குது, பிசிஏன்னா பிரான்ச்சின் அமினோ ஆசிட், அதே தான் அதில் இருக்குது. அமினோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹேர்பல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஹேர்பல்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா அதில் வந்து க்ரீன் டீ, சோபர்த்தா ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், அமெரிக்கன் ஜின்சின் ஓல் ஹர்ப். ஜின்சின்லாம் இருக்குங்க அதில், இன்சியா ரூட்டு, கோய்கோ லீஃபு, கிரேப் ஸ்கின் எக்ஸ்ட்ராக்டு, க்ரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்டு, டர்மெரிக் எக்ஸ்ட்ராக்டு, ஆக்டோபஸல், இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் பிக் பண்ணேன். இது ஆக்சுவலி நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அமெரிக்கா ஃபஸ்ட்டு செல்லிங் சப்ளிமெண்ட் கம்பெனி. அவை பின்னா என்ன ஹை பொட்டன்ஷியல் விட்டமின், ஈச் சர்விங் டெலிவரிஸ் 18 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன்க்ளூடிங் 100% ஆர் மோர் ஆஃப் யர் டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஃபார் விட்டமின் ஏ, சி அண்ட் இ, B6 அண்ட் B12. இட்ஸ் பேக்ட் வித் இன்க்ரீடியன்ஸ் இன்க்ளூடிங் எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஈவன் அண்ட் அமோனியோ சப்போர்ட் மேட்ரிக்ஸ் ப்ளஸ் அஸ் ஹர்பல் மேட்ரிக்ஸ் தட் மேக்ஸ் திஸ் அ ட்ரூலி கம்ப்ளீட் ஃபார்முலா. டைரக்ஷன்ஸ் யோல் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க இதில், டேக்கிங் ஒன் சர்விங் 3 tablets with a glass of water. ஒன் சர்விங்கில் 3 மாத்திரையா? டெய்லி ரீட் த என்டையர் லைஃப் பிஃபோர் யூஸ் அண்ட் ஃபாலோ டைரக்ஷன் ப்ரொவைடட். ஓகே, இது வந்து யோரோ டயட் இதில் எடுக்கணும்னு போடுறாங்களா? ஏன்னா சில டேப்லெட்டில் கொடுத்துருப்பாங்க, லைக் நீங்கள் இவ்வளோ கேலரி டயட்டில் இருந்தால் தான் வந்து நீங்கள் இந்த மாத்திரையை எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க.
லைக் நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து பிளைண்டாக என்ன ஆகுனா இது எடுத்தால் உடம்பு எடுன்னு எடுப்பாங்க, ஆனால் அந்த டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போது சில மாத்திரைகளை பார்த்தீங்கன்னா 2000 calories டயட் கம்பல்சரின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தால் தான் வந்து அந்த சப்ளிமெண்ட் வந்து உடம்புல ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகாமல் என்ன ஆகுனா அது வேஸ்ட்டாக மோஷன்லேயோ எல்லாம் வந்துடும். இதில் வந்து அதுமாரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஒரு நான் படித்து பார்த்துக்கலாம். ஒரு அடி பிளா பிளா ஃபாஸ்ட்டாக படிச்சிடணும். அதான் ஸ்போர்ட்டுக்காக பாருங்க, ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சரியாக சாப்பிடாம இருக்கும்போது போடணும்னா யூஸ் இஃப் ஹேர் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் போடக்கூடாது. மெடிக்கல் டாக்டர் அதாங்க இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதை ஃபுல்லாக படிங்க. ஏன்னா தான் வாங்கி கொடுத்தாங்க, இது போட்ட அழுக்கலாம போச்சுலாமல் இதை போட்டவுடனே. இதனால நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடுலேயும் ஹெல்த் இல்லை, அதனால் இதில் சாப்பிட்னா ஹெல்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மசில் டெக்குது. அதுவும் இது எப்படி ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து பாருங்கள். மசில் டெக்கு இங்கே மேலே இதுமே கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு அது நீங்கள் பார் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். இது அவ்வளோதான். இது ஒன்றும் எடுக்கிறேன் மல்டி விட்டமின். செகண்ட் என்ன எடுக்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் ஃபிஷ் ஆயில், அதுவும் மசில் டெக்கு தான். நீங்கள் நினைக்காதீங்க மசில் டெக் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறானுங்கன்னு, ஒரு டேஷும் பண்ணலங்க. எல்லாமே என்னோடய ஒரு துளியும் ஒரு வேர்வையும் காசை போட்டு தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு இப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்க, அதான் வாங்கினேன். ஆச்சு நான் ஒரு சம்பவம் பண்ணுவேங்க, ஃபிஷ் ஆயில் பற்றிலாம் போட நிறைய பேர் வந்து லைக் அப்படியே மாத்திரை கேப்சூலாக தான் போடுவேன். நான் என்ன போனால் ஓட்டை போட்டு அந்த ஆயில் வந்து அடிக்க குச்சுவேன். அது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும், வீட்டில் பக்கத்தில் யாரும் வர மாட்டாங்க. அது ஏன்னா அப்படி குடிப்போனா வந்து சில லைக் இந்த கேப்சூல்ஸ் சில கேப்சூல் வந்து எனக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது, அப்படி இஞ்சு மேலே நிற்கும். ஆனால் அவங்க ரெக்குயர்மெண்ட் கொடுத்து அவங்க சொல்லிட்டு வந்து ஒரே டேப்லெட் தான் எடுக்கணும். ஆனால் நான் நார்மலாக வந்து அதான் ஒரு டேப்லெட் எடுப்பேன். ஏன்னா அதில் 1000 mg ஒரு டேப்லெட்டே 1000 mg கிட்டத்தட்ட நம்மளுக்கு நார்மலாக ஃபிஷ் ஆயில் தேவைப்படுற இது வந்து எம்ஜி கம்மி. இதில் வந்து எவ்வளோ பாருங்கள், 1 capsule போர் டே நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 capsule தான் எடுக்கணும். அது மாதிரி எத்த சுருப்பு பிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. 1000 mg அல்ட்ரா பியூர் ஃபிஷ் ஆயில், 300 grams ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், 1000 serving. நீங்கள் கேட்கலாம் ஃபிஷ் ஆயில்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தானே. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம நிறையா இதில் இருக்கும், இப்போ வால்நட்டு பாதாம் அப்புறம் நிறையா இதில் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து குட் ஃபேட்ஸ் பண்ணுவாங்க. அது அந்த குட் ஃபேட்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து கம்பல்சரி இருக்கணும், எனர்ஜிக்கும் சரி லைக் நம்ம பாடி லைக் ஒர்க் இது லிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாமே தேவை. பியூர் ஃபிஷ் ஆயில் வந்து ஏன் தேவைன்னா ஃபிஷ் ஆயில் வந்து நம்ம எடுக்கணும் ஸ்கின்னுக்கும் சரி எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வயசுல நம்ம கொடுத்துருப்பாங்க. மேபி நிறைய பேர் சாப்பிட்டுடலாம். இதில் போட்டிருக்கு பாருங்கள், நீங்கள் படிக்க தெரியாத தெரியல, இங்கே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா பர்ஃப் ப்ரெசன்ட் டெய்லி வேல்யூ ஆர் பேஸ்ட் ஆன் 2000 calorie டயட், டெய்லி வேல்யூ நாட் எஸ்டாப்ளிஷ். 2000 calorie டயட் கம்பல்சரி எடுத்தே ஆகணும்னு இதில் போட்டிருக்காங்க, புரியுறதா? ஒன் அப்புறம் என்ன டைரக்ஷன் என்னன்னா வந்து 1 tablet தான் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 calories நான் எடுக்கலை சாப்பிடலைனா இந்த மாத்திரை எடுக்காதீங்க வேணாம். ஏன்னா வந்து என்ன ஒன்றா நம்ம கரெக்டாக வந்து எடுத்தால் தான் சாப்பிட்ணும், எடுக்காமல் சாப்பிட்றது வந்து வேஸ்ட்டு, உடம்புல ஒர்க் ஆகாது. இதை நம்ம சும்மா இது பண்ணுற மாதிரி தான். அப்புறம் ஃபிஷ் ஆயில் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்கின்னு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, இது அலர்ஜி ஆகும், ஃபிஷ் ஆயில் அலர்ஜி ஆகும், அலர்ஜி ஆகாமல் எடுத்துக்காங்க. ஃபிஷ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஃபிஷ் ஆயில் எடுக்காதுங்க. இன்னொன்று வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ப்ரோ ப்ரீலாம் எடுக்க ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுக்க மாட்டீங்க லைக் அப்படின்னு சொல்ல. நான் ஆக்சுவலி வந்து என்ன எடுப்பேன்னா இஎஸ் எடுப்பேன், நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அது ட்ராகன் சொல்லிட்டு இந்த இஎஸ் எடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் லைக் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனர்ஜி தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்படின்ட்டு குடிப்பேன். இஏஎஸ் வந்து நிறைய பேர் தெரியுமா தெரில, பிசிஏ மாதிரி தான் இஏஎஸும். இஏஎஸ் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா வந்து இப்போ நார்மலாக இப்போது நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், நார்மலாக அது வந்து நம்ம பாடியில் போய் அப்சர்ப் ஆகணும். இப்போ நான் வே எடுக்கிறேன், நான் வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வேலை வந்து இஏஏஎஸ் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ப்ராடக்ட் தான் பிசிஏ பிரான்ச். நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நிறைய இதில் வந்து நம்மளுக்கு உடம்புல கிடச்சிரும் லைக் சுரக்கும். ஆனால் இஏஎஸ் வந்து நம்ம நார்மலாக உடம்புல கிடைக்காது. ஸோ அதனால் தான் நான் வந்து ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது யூஸ்ஃபுல்லான சப்ளிமெண்ட் சொல்லி தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எடா உடம்பா பிசியா மீனோ குளுட்டமீனோ அது இதுன்னு எடுப்பாங்க, லைக் அதனால் யூஸ் ஆகாது. இதில் வந்து குளுட்டமீனோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் பிசிஏ கொடுத்துருக்காங்க அவங்க, பிசிஏ குளுட்டமின் இல்லாமல்
ஆனால் இல்லை ஒரே மைனஸ் என்னன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்குண்ணா. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்கனால வந்து கொஞ்சம் லைட்டாக நான் கம்மியாக தான் எடுப்பேன், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். இது வந்து ரிக்கவரிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, நல்லா பம்ப் தருது. ஜீரோ சுகர், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ், ஜீரோன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்க, ஆனால் கண்டெயின் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அண்ட் ஃபார் கேலரி கன்சப்ஷன்ஸ்ன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை, ஜீரோ ஆஃப் ஃபில்டர்ஸ், டிரான்ஸ்பரண்ட் லேபிள்னு போட்டிருக்காங்க. சரி, அதான் சொல்ல வரீங்கன்னு தெரில. இது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்குதுன்னா மேலே நீங்கள் சாரி மனுஷன் டஸ்ட்டாக இருக்குது, ஸோ இந்த பார் கோட் மாரி இருக்கா அங்கே கீழே, இதை வந்து ஸ்கேட்ச் பண்ணிட்டு நீங்கள் பார் கோட் வந்து இது பண்ணிக்கலாம். பண்ணல, ஒரிஜினல் தான் இருக்குது, நல்லா ரிசல்ட் அது. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இதில் என்னென்னா வந்து ஃபியூல் ரிக்கவரி அண்ட் மசில் க்ரோத்னு போட்டிருக்காங்க. நீங்கள் டயட் எடுக்காமல் இது உண்டி எடுத்தால் மசில் க்ரோத் ஆகாது, அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இஎஸ் ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ், ரிக்கவரிக்கான சிவிடு, கால்சியம் காம்ப்ளெக்ஸு, பிசிஏஎஸ், இஏஎஸ் கம்பைன் ஃபார் ஆப்டிமஸ் ரிக்கவரி, இதெல்லாம் தாங்க. இந்த மூணு சப்ளிமெண்ட் தான் நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு நான் மூணு சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். ஃபஸ்ட் நான் ZMA எடுத்திருந்தேன், ZMA வந்து எனக்கு யூஸ் ஆகலை. லைக் ஆக்சுவலி நான் வந்து என் ப்ராப்பர் டீப் ஸ்லீப் இருக்கனால வந்து நான் ZMA எடுக்க விரும்பல, எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஏன்னா லைக் நீ இப்போ ப்ராப்பராக ஸ்லீப் இருக்குன்னா வந்து நீங்கள் அது எடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் மூணு சப்ளிமெண்ட் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்களும் எடுங்க நான் சொல்ல, எனக்கு யூஸ் ஆகுது, இதனால உங்களுக்குன்னா யூஸ் ஆகும், லைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு பார்த்துட்டு எடுங்க. ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் கண்டெயினர் நம்ம பார்க்கலாம். இது தீஸ் ஆர் மை டாப் 3 சப்ளிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சேனலில் பார்க்கணும். சைனிங் ஆஃப், சாம் காண்டோ. இன்ஃபர்மேட்டிவ் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லுது, கீழே நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மாதம் நான் இருக்க போது வந்து வெறும் இந்த கேமரா முன்னாடி உட்காந்து நான் பேச போகிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறேன். மேபி இதை பற்றி தனியாக வீடியோ இல்லை, சப்ளிமெண்ட்ஸ் பற்றி தனியாக வீடியோ வேணும்னா, இதை பற்றி வீடியோ வேணும் தனியாக வேணும் நான் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் கோச்சிக்காது, இந்த வீடியோஸ் கொஞ்சம் ரொம்ப எடிட் பண்ணாதமே இருக்காது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெயின் இருக்கனால என்ன ரொம்ப நாள் இப்படி உட்காந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப லைக் இங்கே அப்படியே வலிச்சு தலைவலாம் அடிக்குது, லைக் அந்த பெயின் பாடி அது எல்லாமே கொஞ்சம் சாரி. இங்கே ஒரு ரிக்கவரி ஆகும், ரிக்கவரி ஆகிட்டுனா என் ஒர்க் லைக் ஃப்ளெஜ் இல்லை, அப்படியே நிறைய ஊருக்கு போகிறோம், நிறையா பண்ண போகிறோம், கன்ஃபார்மாக பண்ணுவோம். ஸோ அதான் லவ் யூ ஆல், ஸ்டே டியூன். ஸோ இது கண்டினியூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், நிறைய பேர் கம்ப்யூட்டர். ஸோ பை, லவ் யூ ஆல், பை.